உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 2.2. எக்ஸசைஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் கான்செப்டை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துருக்கிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூவை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. 3 - 1 போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டுருவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஐ மீன் நம்ம ஹையர் கிளாஸ் வந்துட்டோம் இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈக்குவல் சைனுக்கு பதிலாக, இந்த ஈக்குவல் டு சைனுக்கு பதிலாக ஒன்று கிரேட்டர் தென் இருக்கும், இல்லைனா லெஸ் தென் இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும், இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். இந்த 4 கேசஸை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்னு தனியாக கொடுக்காததுனால இந்த கேசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு அப்சல்யூட் வேல்யூவாக இருக்காது. அதாவது எக்ஸ்ன்றது வந்து கிரேட்டர் தென் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 3 அப்படின்னா எக்ஸ் வந்து 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஒரு அப்சல்யூட் வேல்யூ இருக்காது, அதுக்கு பேர் தான் இன்இக்வாலிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 6 கேசஸ் இருக்குது. இந்த 6 கேஸை நம்ம வந்து நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த இன்இக்வாலிட்டி சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். கேஸ் 1, இன்இக்வாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர். இந்த கேஸுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூ எதுக்கு நடுவில் வர மாதிரி இருக்கும்னா ஏ மைனஸ் ஆர் கமா ஏ பிளஸ் ஆர், இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவில் தான் நம்மளோட எக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த இன்இக்வாலிட்டி வேல்யூஸை வந்து ரெண்டு விதமாக நம்ம எழுதணும். ஏன்னா இங்கே வந்து மாட் இருக்கிறதுனால நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் மாடை எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் 6 இருக்குது, இதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன், ஒரு நெகட்டிவ் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற கேஸை அப்படியே ஒரு வாட்டி எழுதிக்கலாம். லைக் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர், மாடை மட்டும் எடுத்துட்டுருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ அதே ஆருக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஆர். நான் மைனஸ் ஆர் அப்படின்னு போடும்போது கண்டிப்பாக அது அந்த சிம்பிள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இங்கே லெஸ் தென் இருக்கிற சிம்பிளை வந்து நான் இங்கே மைனஸில் வேல்யூ எழுதும் போது இது கண்டிப்பாக கிரேட்டர் தென் அப்படின்னு நான் மாற்றி எழுதணும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏவை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போறேன். ஸோ ஏவை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது மைனஸ் ஏ வந்து பாசிட்டிவ் ஏவா மாறும். அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஏ மைனஸ் ஆர் அப்படின்னு மாறும். இங்கே வந்து அதே மாதிரி மைனஸ் ஏவை நம்ம ரைட் சைட் கொண்டு வரோம் அப்படின்னா அது பிளஸ் ஏவா மாறும். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ மைனஸ் ஆர் அப்படின்னு மாறும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி ஃபார்ம் இந்த ரெண்டும் தான் நம்மளோட இன்இக்வாலிட்டி ஃபார்ம். இதை நான் இப்போ கம்பைன் பண்ணி எழுத போகிறேன். ஸோ கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸை வந்து நீங்கள் சென்டரில் எழுதிக்கணும். ஸோ எக்ஸை சென்டரில் எழுதிக்கும் போது சிம்பிள் அந்த கம்பைன் பண்ணி எழுதும் போது சிம்பிள் வந்து நீங்கள் இப்படி தான் போடுவீங்க ரெண்டு சைட்லேயும். இதுக்கு நான் இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் என்ன எழுதி இதை ஃபில் பண்ணுறது அப்படின்னா ஆப்வியஸ்லி எக்ஸ் இஸ் லெஸ் தென் இருக்கிறது வந்து உங்களுக்கு சேஞ்சே ஆகாது. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் இங்கே என்ன இருக்கு, ஏ பிளஸ் ஆர்னு இருக்கு இல்லையா, இதை இங்கே எழுதிருங்க ஏ பிளஸ் ஆர். இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கு, ஏ மைனஸ் ஆர்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிருங்க. அப்போ இதுதான் நம்மளோட இன்இக்வாலிட்டி சைன் ஃபார் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நீங்க ஏன் இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 2 அப்படின்னு. இப்போ 2 is greater than 1 இருக்கு. இதையே தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஆனா இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 1 is less than 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தானே, ரெண்டு படி கான்செப்ட் படி ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கு. அதாவது 2 greater than 1 1 less than 2 அப்படின்னாலும் கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆனால் கம்பைன் பண்ணி எழுதும் பொழுது நம்ம இந்த டேர்ம்ல தான் எக்ஸ் வேல்யூவை எக்ஸிபிட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ வந்து நம்மளோட கேஸ் 1 படி என்ன கண்டிஷன் ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து, அதாவது நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஏ மைனஸ் ஆர் கமா ஏ பிளஸ் ஆர்க்கு நடுவில் தான் இருக்கும். இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர். ஸோ கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு வரும்போது நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபைனைட் கமா ஏ மைனஸ் ஆர் யூனியன்
ஏ பிளஸ் ஆர் கமா இன்ஃபைனைட் இதுக்கு நடுவில் தான் இருக்கும். இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சா உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட கிராஃப் இதுதான், நம்மளோட கிராஃப் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் இன்ஃபைனைட் இருக்கும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இன்ஃபைனைட், இது வந்து ஆப்வியஸ்லி ஜீரோ. ஸோ இந்த ஈக்குவாலிட்டிக்கு நம்ம கிராஃப் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளோட ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது ஏ மைனஸ் ஆரோட வேல்யூ இங்கே ஃபாலோ ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஏ பிளஸ் ஆரோட வேல்யூ ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ் வேல்யூ அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, இங்கேயும் இந்த இதுலேருந்து மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ஏ மைனஸ் ஆர் வரைக்குமோ, ஏ பிளஸ் ஆர்லேருந்து இன்ஃபைனைட் வரைக்குமோ யூனியன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூவாக இருக்கும். இப்போ நடுவில் ஏ மைனஸ் ஆர்லேருந்து இருக்கிற ஏ பிளஸ் ஆர், ஏ மைனஸ் ஆரில் இருந்து ஏ பிளஸ் ஆர் வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு நடுவில் வராது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே வராது, எக்ஸுக்கு இதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ எக்ஸோட வேல்யூன்றது எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா, மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ஏ பிளஸ் ஆர் வரைக்குமோ, ஏ பிளஸ் ஆர்லேருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் தான் இருக்கும், அதாவது இந்த கேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கேஸ் நம்பர் த்ரீ பார்த்தோம் அப்படின்னா, இன்இக்வாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இந்த கேஸுக்கு நம்மளோட ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, அதுவும் ஏ மைனஸ் ஆர் கமா ஏ பிளஸ் ஆர் அப்படின்னு தான் வந்து முடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம கேஸ் ஒன் பார்த்தோம் இல்லையா, லெஸ் தென் ஆர்ன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக கூட ஒரு ஒரு ஈக்குவல் டு சிம்பிளும் சேர்த்து போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, திரும்பவும் இங்கே இருக்கிற ஏ அந்த சைடு கொண்டு போவீங்க, அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர்ல வரும். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு நெகட்டிவ் ஆர் போட்டிங்கன்னா கூட அது வந்து சைனையும் சேஞ்ச் பண்ணும். அப்போ இங்கே லெஸ் தென்ல இருக்கிறது வந்து கிரேட்டர் தென் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஆர். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும் போது நான் அப்போ சொன்ன மாதிரியே எக்ஸை சென்டர்ல போட்டுவீங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிளேஸை சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்போ இந்த சைட்ல வந்து ஏ பிளஸ் ஆர் டைரக்டா வந்துடும். ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, சைன் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன போடணும், இந்த வேல்யூவை அங்கே எழுதணும், அதாவது ஏ மைனஸ் ஆர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களோட எண்ட் ஆஃப் த திங் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எக்ஸுன்ற இது வந்து எதுக்கு நடுவில் லைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ மைனஸ் ஆர்லேருந்து ஏ பிளஸ் ஆர்க்கு நடுவில் தான் எக்ஸுன்ற வேல்யூ வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் ஃபோர், இன்இக்வாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதுவும் நம்ம கேஸ் டூ மாதிரியே தான், சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு நடுவில் வரும்னா, மைனஸ் இன்ஃபைனைட்ல இருந்து ஏ மைனஸ் ஆர் வரைக்குமோ யூனியன் ஏ பிளஸ் ஆர்ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்குமோ தான் வரும். ஏ மைனஸ் ஆர்ல இருந்து ஏ பிளஸ் ஆர் வரைக்கும் இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்இக்வாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ கிரேட்டர் தென் மைனஸ் ஆர். ஸோ கிரேட்டர் தென் மைனஸ் ஆர்னும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாக இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸுக்கு நான் உள்ளே வர வேல்யூ அப்படின்றது மைனஸ் ஆர்னு, ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஒன்னுன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டிங்கன்னா கூட அது கூட மைனஸ் ஆர், அதாவது மைனஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஒன்னுன்னு சொன்னேன் இல்லையா, ஜீரோ இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் மைனஸ் ஒன். அப்படி தானே நான் இப்போ வந்து ஜஸ்ட் வேல்யூ கொடுக்குறேன் எக்ஸுக்கும் ஆருக்கும். அதனால எல்லா ரியல் நம்பர்ஸும், இந்த மாடுக்குள்ளே வர எல்லா ரியல் நம்பர்ஸுமே இதோட எக்ஸோட ஆன்சராக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பிகாஸ் இந்த எந்த ஒரு பாசிட்டிவ் வேல்யூமே கிரேட்டர் தென் ஒரு நெகட்டிவ் வேல்யூன்றதுனால நீங்கள் இந்த மாட்குள்ள, அதாவது எக்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் நம்பர் சிக்ஸ், இன்இக்வாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் மைனஸ் ஆர். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸுக்கு வந்து ஜீரோவே கொடுங்களேன், ஜீரோவே நீங்கள் கொடுத்தாலும் கூட அது வந்து லெஸ் தென் மைனஸ் ஆரா அப்படின்னு பார்த்தா கிடையாது, இது கூட கிரேட்டர் தான். எக்ஸுக்கு நீங்கள் ஜீரோ வந்துச்சுன்னா கூட அது கூட மைனஸ் வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம்ன்றது வந்து இருக்கவே இருக்காது, இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேல்யூ ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்தீங்க வந்துச்சுனாலுமே அது வந்து இந்த கான்செப்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது. அது கண்டிப்பாக என்னதான் இருக்கும்னா, கிரேட்டர் தென் மைனஸ் ஆரா தான் இருக்குமே தவிர லெஸ் தென் மைனஸ் ஆரா இருக்க சான்சஸ் கிடையாது. அதனால இந்த கேஸுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை. அதே மாதிரி மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆருக்கும் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா இங்கே நீங்கள் ஜீரோவே கொடுத்தாலும் கூட அது ஈக்குவல் டுவாக இருக்காது. நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூக்கும் ஈக்குவல் டுவாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 2.1 பார்க்க போகிறோம். வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம்.